A very good morning, students. So let us start with the new unit, genetics. Unit 18, genetics. Okay. Let us see. So genetics na enna marabanu abdi patti. Okay. Va marabanu na enna inge pathingala rose color la kuduthirukanga. Adu DNA. So ella chinna vayasula irundhu nama padichirupom lower classes la DNA, RNA, genetic material appdin padichirukom. Okay. Va. So idala eppadi kandupidichirupanga. Eppadi appa mari pullaiyum taata mari peranum irukkuradhukku edhaadha kaaranam irukum. அப்பா கிட்ட இருக்க தாத்தா கிட்ட இருக்கிறது அப்பா கிட்ட ஒரு பொருள் வந்திருக்கணும். அதனால தான் அவங்க அதே மாதிரி ஒரு ஹேபிட், அதே மாதிரி ஹைட்டில், அதே மாதிரி முகச்சாடையில் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்ன அதுக்கு காரணம் அப்படின்றத லெட் அஸ் சீ. ஓகே. ஸோ கோயிங் டு சீ அபவுட் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். லெட் அஸ் சீ இன்ட்ரொடக்ஷன். லைக் பிகட்ஸ் லைக் அப்படின்னா என்ன? லைக் பிகட்ஸ் லைக் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபினோமினான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லிவிங் பீயிங் அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி அவங்கள மாதிரியே இருக்கக்கூடியது. ஓகே. அவங்கள மாதிரி இன்னொருத்தர், ஓகே, தாத்தா மாதிரி அப்பா, அப்பா மாதிரி புள்ள அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒருத்தர் மாதிரி ஒருத்தரையாக பரம்பரை பரம்பரையாக அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்கு இதே ஹேபிட் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அவங்களோட கண் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஐஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் லைக் பிகர்ட்ஸ் லைக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஏதோ ஒரு சம்திங் பொருள் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வருது. ஸோ அந்த பொருள் என்ன? ஸோ அதை பார்க்கலாம். லிவிங் பீங்ஸ் ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் தர் ஓன் கைண்ட், அதனோட ஓன் கைண்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிது. அந்த இடத்துல என்ன ஆகுது? கலர் ஆஃப் ஐ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேரோட கலர் கிரே கலரில் ஒரு மாதிரி செம்பட்டை கலரில் இருக்கலாம், இல்லை நல்ல பிளாக் கலரில் இருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேயே அவங்க தாத்தாவுக்கு வெள்ளை முடி இருக்கிறதால அப்பாவுக்கும் வெள்ளை முடி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேரில் இருக்கலாம். ஷேப் ஆஃப் நோஸ் கூறாக மூக்கு, இல்லை ப்ராடான நோஸ் இந்த மாதிரி அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி தாத்தாவுக்கும் அவங்க அப்பா மாதிரியே மூக்கு இருக்குப்பா, அப்படி கண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி இருக்குது, அவங்க தாத்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இஸ் அ டைப் ஆஃப் இயர் லோப், காது பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அவங்க அப்பா மாதிரி இருக்குது, அவங்க தாத்தா மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒத்துப்போகிற மாதிரி நம்ம பேசிகிட்ருக்கோம் நடைமுறையில் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் இன்ஹெரிட்டபிள் ட்ரையர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் இன்ஹெரிட்டபிள் ட்ரையர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடியதை இன்ஹெரிட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் யார், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் அதுக்கு பேர் என்னது? ஜீன்ஸ். ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஜெனட்டிக்ஸ், வி இன்ஹெரிட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஜெனட் எங்கு, ஓகேவா, பேரண்ட்ஸ்கிட்டேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது. ஸோ வாட் இஸ் அட் டெஃபினேஷன் ஃபார் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஜெனட்டிக்ஸ்னால் என்ன? இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் இஸ் டீல்ஸ் வித் ஜீன்ஸ், ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அண்ட் ஹெரிடிட்டரி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஓகேவா? இது பயாலஜியோட ஒரு பிரான்ச் தான். இட் டீல்ஸ் வித் இந்த ஜெனட்டிக்ஸ்ன்றது எதை பற்றி பேச வருது அப்படின்னா ஜீன்ஸ் அப்படின்றத பற்றியும், ஜெனட்டிக் வேரியேஷன் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்க ஜெனட்டிக்கில் ஜீன் லெவலில் வித்தியாசங்களும், ஹெரிடிட்டரி ஒருத்தர் பரம்பரையிலேருந்து இன்னொருத்தருக்கு எப்படி வருதுன்றது லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்குது அப்படின்றத பற்றின ஸ்டடி மொத்தத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இதெல்லாம் எப்படி இந்த கேரக்டர்ஸ்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது? ஏதோ சம்திங் வில் பி டிரான்ஸ்மிட்டட். ஹெரிடிட்டரின்றது என்னது? ஒரு ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். ஒருத்தர் மாதிரியே வந்து கை எப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை எப்போ பார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து அப்பாக்கிட்டேருந்து பிள்ளைக்கு, பிள்ளைக்கிட்டேருந்து பேரனுக்கு இப்படி மாறிக்கிட்டே போகுது இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாறுது. ஸோ அப்போ அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் அப்படி? அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது, அந்த ஒற்றுமைகளும் இருக்குது, வேற்றுமைகளும் இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்னது? குரோமோசோம்ஸ். அதுக்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? திஸ் இஸ் த ரீசன் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். ஸோ லெட் அஸ் சீ. அதாவது கிரேகர் ஜோஹன் மெண்டல் அப்படின்றவர் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், ஜெனட்டிக்ஸோட ஃபாதர்னு சொல்லப்படுகிறாரு. இவர் யார் அப்படின்னா, ஹீ இஸ் எ சயின்டிஸ்ட், ஆஸ்திரியன் மவுண்ட் சயின்டிஸ்ட்.
அவளோட பேர் அவரோட பிறப்பு இறப்பு கொடுத்துருக்காங்க 1822லேருந்து 1884. ஹீ இஸ் ஏ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டரியில் எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய பண்ணியிருக்காரு. ஜெனட்டிக்ஸ்க்காக நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை அவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஹெரிடிட்டரியோட பேசிக் பிரின்சிபலை உணர்த்தக்கூடிய நிறைய விஷயங்களை இவர் எக்ஸ்பிரிமெண்ட்டில் உணர்த்தியிருக்காரு. He is born in 1822 and he is from a farmer family. விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் தான். இந்த ஊரில் சிலிஷியன் அப்படின்ற ஒரு செக்கோஸ்லேவிக்கா அப்படின்ற கண்ட்ரியில் சிலிஷியன் அப்படின்ற ஊரில் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர். அவர் எங்கே ஹை ஸ்கூல் பண்ணார் அப்படின்னா அகஸ்டீனியன் மொனஸ்ட்ரியில் ஹை ஸ்கூல் பண்ணாங்க. அவர் ஹையர் ஸ்டடிஸ் ஹை ஸ்கூலை முடிச்சுட்டு அட் ஏஜ் ஆஃப் 18 அவர் ஹை ஸ்கூலை முடித்தார். அதுக்கப்புறம் ஹீஸ் என்டரிங் அகஸ்டீனியன் மொனஸ்ட்ரி அதாவது பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் வீனா அதில் என்ன பண்ணார், அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார். எந்தெந்த சப்ஜெக்டில், ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார். ஆஃப்டர் த கம்ப்ளீட்டிங் த ட்ரைனிங் ஹீ ரிட்டர்ன்டு பேக் டு மொனாஸ்ட்ரிக்கு திரும்பி 1854 வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ப்ரீஸ்ட்ன்னு சொன்னாலேயே அந்த இடத்துக்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே அந்த ஸ்கூல்லேயே என்ன பண்ணார், டீச் பண்ணுற டீச்சராகவும் ஒர்க் பண்ணார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அவரோட எக்ஸ்பிரிமெண்ட் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா, அவர் தான் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் இல்லையா, அதனால் அவர் கார்டனில் இருக்கக்கூடிய பீ பிளான்ட்டை எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டார், பட்டாணி செடி. ஸோ அந்த செடியில் அவர் மட்டும் எத்தனை வருஷம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார், 9 அவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 1856லேருந்து 1865 வரைக்கும் அவர் கூட எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நியர்லி 10,000 பீ பிளான்ஸை வச்சு அவர் எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணிட்டார். அந்த 10,000 பீ பிளான்ட்டோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் 34 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை அவர் பார்த்தார். 34 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை அதில் பார்த்தார். ஸோ மெண்டல் ஹாஸ் சூசன் 7 பேர் ஆஃப் கான்ட்ரஸ்ட் கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டாரு. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் திஸ் 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்